السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبان سهودر سهودر هلي ஜும்மா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத்து சொல்வது ஒரு சிறந்த அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாப் 56வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் அந்த நபியின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். يا أيها الذين آمنوا, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதென்பது அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிகிறான், தன்னுடைய கருணையை காட்டுகிறான், அவனுடைய கொடைகளை வழங்குகிறான். அதே போன்று தன்னுடைய வானவர்களிடத்திலே அந்த தூதரை பற்றி புகழ்ந்து சொல்கிறான். இது அல்லாஹு தஆலா அந்த நபியின் மீது சொல்லக்கூடிய சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மலாயிக்காமார்களுடைய சலவாத் என்பது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே போன்று நாம் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அதை பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதென்பது எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருக்கிறது. ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, என் மீது யார் ஒரு முறை சலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவர் மீது 10 சலவாத்து சொல்கிறான். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை சலவாத்து சொல்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்கு வெகுமதியாக நம் மீது 10 முறை சலவாத்து சொல்கிறான் என்றால் நமக்கு 10 அருள்களை புரிகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த குர்ஆனுடைய வசனம், ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது சலவாத்து சொல்வதின் சிறப்பு சம்பந்தமாக. இதன் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ள முடியும், நமக்கு முடிந்தளவு நாம் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலவாத்து சொல்ல வேண்டும். நாம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நமக்கு அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதராக நாம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். நம் உயிரை விட அந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். எனவே நாம் நம்மீது அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மீது ஒரு கடமை இருக்கிறது, நாம் அவர்களை மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்மீது ஜும்ஆ தினத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் அதிகமாக செலவாத்து சொல்லப்படுவதை ஆர்வமூட்டி சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அபு
அதாவது அபுதாவுதில் வரக்கூடிய செய்தி அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யோமல் ஜும்ஆ, உங்களில் உங்களுடைய நாட்களில் மிகவும் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று சொல்கிறார்கள். ஃபஅக்ஸிரு அலைய மின ஸலாத்தி, அந்த ஜும்மாவுடைய தினத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் என் மீது நீங்கள் சலாத்தை அதிகப்படுத்துங்கள், அதிகமாக என் மீது சலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஃரூதத்துன் அலைய, நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய சலவாத்து அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது, அந்த சலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இன்னும் சில அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கிருந்து சலவாத்து சொன்னாலும் அந்த சலவாத்து என் மீது அது எடுத்து காட்டப்படுகிறது, எனக்கு அது அறிவிக்கப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் நீங்கள் மண்ணோடு மக்கி போய்விடுவீர்கள், அதற்கு பின்னால் உங்கள் மீது செலவாத்து சொல்லும் பொழுது எங்களுடைய செலவாத்து எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும், உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் கத் ஹர்ரம அலல் அர்தி அன் தக்குல அஜிசாதல் அம்பியா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா பூமியின் மீது மண்ணின் மீது ஹராமாக்கியிருக்கிறான், அல்லாஹு தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான், அன் தக்குல அஜிசாதல் அம்பியா, நபிமார்களுடைய இறை தூதர்களுடைய உடம்புகளை அந்த மண் சாப்பிடுவதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நபிமார்கள் ரசூல்மார்கள் இறை தூதர்களுடைய அந்த உடம்புகளை அல்லாஹு தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் என் மீது செலவாத்து சொல்லும் பொழுது அந்த செலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது, எனவே நாம் அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தினத்தில் நமக்கு அதிகமாக செலவாத்து சொல்லுமாறு சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு இம்மை மறுமையுடைய அளப்பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தடவை, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லட்டுமா, அதாவது ஒவ்வொன்றாக கேட்கிறார்கள், என்னுடைய அதாவது வாழ்நாளில் நான் இந்தெந்த அளவு உங்களுக்கு செலவாத்து சொல்லட்டுமா, இந்தெந்த காலங்களிலே செலவாத்து சொல்லட்டுமா என்று ஆர்வமாக கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள், இதன் துக்ஃபா ஹம்மக் வயுஃபரு லக தம்புக், என் மீது நீ செலவாத்தை அதிகப்படுத்தும் பொழுது அதிகமாக செலவாத்து சொல்லும் பொழுது அது உன்னுடைய கவலைக்கு போதுமானதாக ஆகிவிடும், உன்னுடைய கவலைகள் உன்னுடைய கவலைகள் எல்லாம் அதன் மூலமாக போக்கப்படும், அல்லாஹு தஆலா உன்னுடைய கவலைகளை நீக்குவான் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, வயுஃபரு லக தம்புக், என் மீது நீ செலவாத்து சொல்வதன் மூலமாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அல்லாஹு தஆலா உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்திகளின் மூலமாக நமக்கு விளங்குகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக செலவாத்து சொல்வதன் மூலமாக நமக்கு அளப்பரிய நன்மைகளை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். எனவே நாம் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல நாங்கள் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக செலவாத்து சொல்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.